வணக்கம் நெல்லை அம்து சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் ராகி பூரி செய்ய போகிறோம் நம்ம எப்போது செய்கிற பூரி மாதிரியே இதுவும் நல்ல உப்பலாகவும் வரும் நல்ல மிருதுவாகவும் இருக்கும் இதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ராகி பூரிக்கு தொட்டுக்க வெங்காயத்தை வச்சு ஒரு மசாலாவும் செய்ய போகிறோம் இப்போது ராகி பூரியும் வெங்காய மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளாருக்கு நான் ஒரு டம்ளார் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் அதே டம்ளாரில் ஒரு டம்ளார் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு மாவு உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்புல முதல்ல கலந்து விட்டுக்குங்க கலந்துட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நம்ம எப்போதும் பூரி மாவு பதத்துக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்குங்க இந்த ராகி பூரிக்கு கோதுமை மாவும் ராகி மாவும் இந்த மாதிரி சம அளவு நீங்கள் எடுத்து செய்கிறப்போ ராகி பூரி நல்லா மிருதுவாக இருக்கும் பாருங்கள் மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை மாவில் எல்லா சைடும் நல்லா தடை விட்டுக்குங்க இப்போது மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறுறப்போ பூரி நல்லா மிருதுவாக வரும் இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தொட்டுக்க வெங்காய மசாலா செஞ்சிடலாம் மிக்சி ஜாரில் இந்தளவுக்கு இஞ்சியை நான் தோலை சீவிட்டு போட்டிருக்கிறேன் அஞ்சு பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை குற நரைச்சுக்குங்க இப்போது ஒரு கிண்ணத்தில் இந்த ஸ்பூனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்குங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு வடை சட்டி வச்சுக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு வரமிளகாவையும் ரெண்டா கிள்ளி போட்டிருக்கிறேன் காரத்துக்கு இது தான் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு தக்காளி பழம் நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா மசியணும் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயம் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்குங்க இப்போது கரைச்சி வச்சிருந்த கடலை மாவு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க உப்பு வேணுன்னா பார்த்து போட்டுக்குங்க இப்போது இந்த கடலை மாவில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கெட்டியாயிடுச்சு இன்னும் ஆறுனா இன்னும் கூட கெட்டியாகும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடை சட்டியை கீழே இறக்கி வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் வெங்காயம் மசாலா ரெடி பண்ணியாச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவும் நல்லா ஊறியிருக்கு ஒரு தடவை மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பூரி வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவை எல்லாத்தையும் முதலே உருட்டி வச்சுக்குங்க நானே இந்த சைஸ்க்கு உருண்டை உருட்டி வச்சுருக்குறேன் சப்பாத்தி கல் வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுட்டு உருண்டை எடுத்து ரெண்டு சைடு மாவை தடைய விட்டுட்டு உருண்டையை தேய்ச்சிக்கங்க ரொம்ப லேஸாக இருந்தாலும் பொறு பொருண் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எப்போது பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கிற மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கங்க நம்ம தேய்ச்சதில் ரொம்ப மாவு இருந்தனா இந்த மாதிரி கையில் தட்டுங்க மாவு எல்லாமே கீழே உதுந்துக்கும் நம்ம எப்போதுமே பூரி போடுறப்போ எண்ணெய் தேய்ச்சி தான் பூரிக்கு மாவை தேய்ச்சிக்குவோம் இதில் ராகி மாவு போட்டிருக்கிறதுனால நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தேய்க்கிறப்போ அது இழுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி மாவு போட்டே பூரி மாவை தேய்ச்சிக்கங்க இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்கிறது வரைக்கும் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நம்ம தேய்ச்ச பூரிய அதில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பொங்கி நம்ம போட்ட பூரி மாவு மேலே எம்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி எம்பி வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தள்ளனாலே அது நல்லா உப்பலாக வரும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்குங்க ராகி மாவுங்கிறதுனால நல்லா வேகணும் அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு அந்த உப்பலாக இருக்கிறத இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்த ஆப்பிள வந்துடுச்சு பூரியை எடுத்துக்கலாம் பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்ட்டு இப்போது இன்னொரு பூரி போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பூரி நல்லா உப்பலாக அப்படி இருக்கணும்னா மாவு பெசைகிறப்பவே ஒரு ஸ்பூன் ரவையும் போட்டு பிசைஞ்சுக்குங்க பூரி நல்ல உப்பலாக அப்படி இருக்கும் இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா மாவியும் பூரியாக செஞ்சு எடுத்துக்கலாம் சுவையான சத்தான ராகி பூரியும் வெங்காய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி பூரி எண்ணெயும் அவ்வளவா குடிக்காது இதோட சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்க இந்த வெங்காய மசாலாவும் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ராகி பூரியும் வெங்காய மசாலாவும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நெல்லை அமுதசுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்